அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டேட்டில் கார்லிக் பட்டர் நானும் அதுக்கு காம்பினேஷனாக மட்டன் கிரேவியும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கப்பில் லைட்டான சுடுல பால் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட், ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து 10 நிமிஷம் வச்சுருந்தேன். 10 நிமிஷத்துக்கப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயாச்சு. இப்போ மாவில் சேர்த்து பண்ணிய ஆரம்பிச்சிடலாம். 4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவில் ஈஸ்ட் பால் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துப்போம். அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டரை மெல்ட் பண்ணி அது கூடயே சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவை பிணைஞ்சி வச்சுட்டேன். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அந்த மாவை அப்படியே வச்சு ஒரு க்ளோத் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும், இந்த மாவு டபுளாகி வரட்டும். 1 ஹவர் மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், நல்லா சூடாகட்டும். 1.5 கிலோ அளவுக்கு நான் போன்லெஸ் மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் தான் மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். நம்மளோட குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பீஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததும் சீக்கிரம் வதங்கி வரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயம் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் உள்ள பச்சை வாசனெல்லாம் போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தக்காளியும் 6 பீஸ் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே டொமேட்டோ பயிர் 1 கேன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் பீஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுடர் சேர்த்துப்போம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 4 விசில் வர்றது வரைக்கும் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கரில் விசிலெல்லாம் வந்துருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட மட்டன் பீஸ் எல்லாம் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மட்டன் மசாலா 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிப்போம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 விசில் வச்சுக்கலாம். குக்கரில் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக விசில் வரத்துக்குள்ளே நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட நான் மாவு வந்து சூப்பராக ரெடியாகி டபுளாகி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதை பிணைஞ்சிட்டு நல்லா நம்ம வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டை போட்டு வச்சுக்கலாம். எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை போட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது அப்படி நம்ம வச்சுருப்போம், மூடி வச்சுருக்கலாம். இது அப்படி டபுளாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நான் பிரெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி வந்து 1 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ மட்டன் எல்லாம் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. 1 விசிலுக்கு அப்புறம் இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக நல்லா கம கமன் வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். மல்லி இலையும் தூவியாச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ப்ரெட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கார்லிக் பட்டர் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் கொத்தமல்லி இலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா துருவிட்டு நைஸாக அதை கூட சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். சில பட்டரில் உப்பு இருக்கும், சில பட்டரில் இருக்காது. பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. இப்படியே இந்த பேஸ்ட்டை மூடி வச்சுட்டு நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். நல்லா டபுளாக ஆகிடுச்சி. இப்போ எடுத்து நம்ம ஒரு பீஸாக தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கீழே மாவு தெளிச்சுட்டு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் சேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமலும் ரொம்ப தின்னாக இல்லாமலும் நார்மல் சேப்புக்கு நம்ம தேய்ச்சிப்போம். ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மாவு தெளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த சேப்புக்கு நம்ம தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பட்டர் அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி, எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லில் எடுத்து போட்டு நம்ம அதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. தோசைகளும் நல்லா சூடாக இருக்குது, அதில் எடுத்து போட்டுக்கலாம். இது நானே வேக வைக்கும்போது நம்ம நல்ல தோசைகள் நல்லா சூட்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வேகும். ஒரு சைடு நல்லா பபுள்ஸ் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ திருப்பிப்போம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குது. இந்த சைட்லையும் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாலே போதும், நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த சைட்லேயும் அப்ளை பண்ணியாச்சு, கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சுப்போம். பாருங்கள், 2 சைடும் ஈவனாக ரெடி ஆகிடுச்சு வெந்து. இப்போ எடுத்துக்குப்போம். 2 செஞ்சிட்டேன், இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பீஸ் மாவு எடுத்து இது போல் தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி தேய்ச்சிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லில் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு ஒரு சைடு நல்லா பபுள்ஸ் வந்தது திருப்பி விட்டு எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கார்லிக் பட்டர் நானும் அது கூடவே மட்டன் கிரேவியும் சூப்பராக கம கமன் வாசனையோட சூடாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இது போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.